சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு சதையில் சிக்கனை வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது சித்தனை வர அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியில் போட்டோம், தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லா வெந்திருக்கும். வெறும் சதை பக்கத்து தான், அதனால் இது வந்து நல்லா வெந்துடும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இப்போது இதை தனியாக எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா பிச்சு போட்டுக்கலாம். எலும்புலாம் தனியாக எடுத்துடணும். இந்த மாதிரி எலும்பு தனியாக சதை தனியாக நல்லா சின்னதாக பிச்சு 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 போட்டிருக்கணும். நல்லா த்ரெட்டு மாதிரி இருக்கணும் இது, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து பட்டை கிராம்பு சேர்ந்து இறக்கா பிரியாணியில் இப்போ வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா முறுக்கணும். வெங்காயம் நல்லா நிற மாதிரி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெட்டி வச்சுருக்க தக்காளி, புதினா, மல்லி மற்றும் பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இப்போது நம்ம இதை சேர்த்துட்டோம். இப்போ நீங்கள் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்தீங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா கொலைய கொலைய வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கினோடனே இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலாத்தூள், உப்பு, காரம் வந்து உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். குழந்தைங்க சாப்பிட்றதுனா காரம் கொஞ்சம் கம்மியாக வைக்கட்டும். இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம பிரித்து வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது சிக்கன் 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். வழக்கமாக சேர்க்கறதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாகவே சேர்க்கலாம். ஏன்னா வந்து பிரியாணி குழஞ்சிரும், அதனால் நம்ம சிக்கனை ஏற்கனவே வேக வச்சிட்டோம், தண்ணி கொதிச்சா மட்டும் போதும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம், பாஸ்மதி, ஜீரக சம்பா, இல்லை வீட்டில் சாதா அரிசி. பிரியாணி ஒட்டாமல் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அரிசியை ஒரு 20-30 நிமிஷம் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்க கஞ்சி தன்மைலாம் போயிடும், அதனால் பிரியாணி ஒட்டாமல் வரும். அரிசி ஒரு 1/4 பதம் இதிலேயே வேக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. அரிசி இப்போ 1/4 வேக்க நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு தம் போட்டுடலாம். மூடி போட்டோம். விசில் போட தேவையில்ல. அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். 10-15 நிமிஷம் விசில் விட தேவையில்ல. 10-15 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுருக்க போகிறோம். இப்போ 10-15 நிமிஷம் இது வச்சிட்டோம். 15 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதை அப்டேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே சுவையான பிச்சு போட்ட சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். நண்பர்களே பிடிச்சிருந்தா தெரியப்படுத்துங்க. நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இதை பார்க்குறேங்க. நன்றி, வணக்கம்.